அதிமுக தலைமை அலுவலகத்தில் பன்னீரின் குண்டர்கள் வன்முறைகள் ஈடுபட்டு திருடிய அனைத்து ஆவணங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையை பன்னீர் செல்வம் அவரது குண்டர் படையினர் கடப்பாறையை கொண்டு உடைத்து உள்ளே சென்று அங்கு இருக்கக்கூடிய அசல் பத்திரங்கள், பரிசு பொருட்கள் என முக்கிய ஆவணங்களை அவரது காரிலேயே அள்ளி சென்றார்கள். அந்த காட்சிகளெல்லாம் ஊடகங்களில் வெளியானது. இது தொடர்பாக அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக பன்னீர்செல்வம், ஜேசிடி பிரபாகர், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட 300 மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று களவாடி செல்லப்பட்ட அந்த ஆவணங்கள், அசல் பத்திரங்கள் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். தற்போது நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் அங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற பொருட்களுடைய பட்டியலை தெரிவித்திருக்கிறார்கள். 113 ஆவணங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராயப்பேட்டையினுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்திரங்கள் எல்லாம் அவர்கள் அள்ளி சென்றதாகவும், அங்கே இருக்கக்கூடிய பரிசு பொருட்கள் எல்லாம் அள்ளி சென்ற அந்த காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டது. குறிப்பாக அதிமுகவுடைய பொதுக்குழு நடக்கிற அந்த 11ஆம் தேதி அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் சென்று பன்னீர்செல்வம் அவரது தலைமையிலான அந்த குண்டர் படையினர் இதுபோன்ற ஒரு கொள்ளை சம்பவத்தை அங்கு நிகழ்த்தியிருக்கிறார்கள். அது தொடர்பாக செய்யப்பட்ட வழக்கு, அந்த வழக்கினுடைய விசாரணையில் 113 அந்த அசல் பத்திரங்கள், குறிப்பாக ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்துடைய பத்திரம், ஜானகி அம்மையார் எழுதி கொடுத்த அந்த ஆவணம், அதே போன்று அண்ணா டிரான்சிட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆவணம், புதுச்சேரி மற்றும் திருச்சி, மதுரை ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய சொத்து பத்திரங்கள் ஆகியவற்றை மீட்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருப்பதாக அந்த நீதிமன்றத்தினுடைய அறிக்கையில் அவர்கள் தாக்கல் செய்திருப்பதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிபிசிஐடி போலீசாருடைய தொடர் விசாரணை, அதன் மூலமாக பன்னீர்செல்வம் அவருடைய குண்டர்கள் அந்த கொள்ளைச்சாடி சென்ற சம்பவங்களிலிருந்து பெறப்பட்ட ஆவணங்கள் 113 என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பல்வேறு ஆவணங்கள் அவர்களிடம் இருப்பதும் தெரிய வருகிறது. அது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தொடர் விசாரணை செய்து கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆவணங்கள் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி என்கிற அந்த நபரிடம் மீட்கப்பட்டதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த பன்னீர்செல்வமும் அவரது குண்டர் படையினரும் அலுவலகத்தை சென்று அங்கிருந்து திட்டமிட்டு அங்கு ஆவணங்களையும் அசல் பத்திரங்களையும் கொள்ளையடித்து சென்றது இதன் மூலமாக நிரூபணமாகி இருக்கிறது. சிபிசிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்தில், அதாவது பறிமுதல் செய்யப்பட்ட அந்த அசல் பத்திரங்களை அங்கு ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கிறார்கள். அது தொடர்பான ஆவணங்கள் தற்போது சிபிசிஐடி போலீசார் தரப்பில் இதுபோன்று மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி. Thank you.